வெல்கம் டு அண்ணாம் கைவண்ணாம் இன்றைக்கி ஸ்வீட் பன் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஸ்வீட் பன் செய்கிறதுக்கு அரை கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன் அதில் அரை ஸ்பூன் உப்பும் அரை ஸ்பூன் சோடாப்பும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் இந்த மாவை அப்படியே மூடி வச்சிடணும் ஒரு ஈர துணியை போட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடணும் இப்போது அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுத்தோம்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி தட்டிக்கிறனும் ரொம்ப கனமாவும் இல்லாமல் ஒரு இன்ச் கணத்துக்கு இந்த மாதிரி தட்டி மேலேயும் மாவை தடவி வச்சிட்டோம்னா நமக்கு கையில் ஒட்டாது இப்போ இந்த மாவில் சின்ன கிண்ணம் இல்லைன்னா இந்த உலக்கு இது மாதிரி உள்ள ரவுண்டு ஷேப்பில் உள்ளதை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வட்டம் வட்டமாக நம்ம எடுத்துக்கலாம் இதில் எத்தனை ரவுண்டு வருதோ அத்தனை ரவுண்டு எடுத்து நம்ம இதை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறனும் இது தனித்தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் மீதமுள்ள மாவையும் நம்ம மறுபடியும் பிசைஞ்சு இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக எடுத்துக்கலாம் மீதம் உள்ள மாவளையும் நம்ம இந்த ரவுண்டு ஷேப் வர்ற மாதிரி எடுத்துக்கலாம் மாவும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது இருக்கிற எல்லா மாவையுமே நம்ம இந்த மாதிரி ரவுண்டு ரவுண்டு பீஸ் பீஸாக நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறணும் இப்போ எல்லா மாவுளையும் நம்ம இந்த மாதிரி ரவுண்டு பீஸ் போட்டு போட்டு எடுத்தாச்சு இப்போ இந்த மீதம் உள்ள மாவையும் நம்ம ஒரு ரவுண்டு பீஸாக மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லா மாவுளையும் நம்ம ரவுண்டு பீஸ் போட்டு எடுத்து வச்சாச்சு இது நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கனால இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ எண்ணெயை நம்ம ஒரு சட்டியில் ஊற்றி காய வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம எண்ணெயில் போட்டு போட்டு எடுக்கலாம் ஒவ்வொன்றும் ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுட்டோம்னா அது நல்லா பொறிஞ்சு வந்துடும் கொஞ்சம் நேரம் மாறுற அளவுக்கு நம்ம ரெண்டு பக்கமும் பெரட்டி பெரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம அந்த கிண்ணத்தை வச்சு அச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த ஷேப் நல்லா அழகாக ரவுண்டாக வரும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு நம்ம வெந்ததெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நேரம் மாறி வந்திருக்கணும் அப்போ தான் நல்லா மாவு இல்லாமல் நல்லா வெந்துருக்கும் இப்போ எல்லா பீஸையும் நம்ம இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தாச்சு இப்போ எல்லா பீஸும் போட்டு எடுத்தாச்சு இப்போ ஸ்வீட் பண்ணுக்கு நம்ம சீனி பாகு காய்ச்சணும் இப்போ ரெண்டு உலக்கு சீனி போட்டிருக்கேன் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு நம்மளுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கரலாம் இப்போ இது நம்ம இது குலோப்ஜானுக்கு மாதிரி இந்த சீனி பாகை நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும் இது கம்பி தான் இதெல்லாம் பார்க்க வேண்டியதில் நல்லா சீனி பாகு கொதிச்சா போதும் சீனி பாகு கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பண்ணை இது ஒன்றுன்னா சீனிப்பாகில் போட்டு நல்லா முக்கி எடுக்கணும் பாகு சீனிப்பாகு இருக்கும்போதே போடணும் அப்போ அந்த சூட்லேயே அந்த பண்ணு வந்து நல்லா ஊறிக்கிறோம் இப்போ சீனிப்பாகில் நல்லா போட்டு எடுத்தாச்சு இப்போ அது இனிப்பு நல்லா அந்த பண்ணில் சேர்ந்து நல்லா ஊறிடும் இப்போ அதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம் இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த ஸ்வீட்டு பண்ணை நம்ம கோதுமை மாவுளையும் செய்யலாம் மைதா மாவுலையும் செய்யலாம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிடலாம் இப்போ மீதம் இருக்க அந்த சீனி பாக நம்ம இந்த பண்ணு மேலேயே நம்ம ஊற்றி விட்டுறலாம் ஸ்வீட்டு அதிகமாக தேவைப்படுறவங்க இது மேலே ஊற்றி விடலாம் இப்போ பாதம் பருப்பு பிஸ்தா பருப்பு எது இருக்கோ அதை நம்ம சின்ன சின்ன பீஸா இது மேலே கட் பண்ணி போட்டு வச்சா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஈஸியான ஸ்வீட் பன் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ